நேயர்களுக்கு வணக்கம். நாம் வந்து பல தொடர்ந்து சினிமா விமர்சனங்கள், சினிமா சார்ந்த விவாதங்கள், சினிமா சார்ந்த செய்திகள்னு பலதை நம்ம தண்டோரா வாய்ஸில் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, சமீபத்தில் மோஸ்ட் அப்யூசிவ் வேர்ட் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இல்லை இந்தியன் சினிமாலேயே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அழுத்து போச்சு, சலிச்சு போச்சு அதை கேட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பேர் பேன் இண்டியன் ஃபிலிம் ஆர் பேன் இண்டியன் சினிமா. அது என்னங்க பேன் இண்டியன் சினிமா, பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்? ரீசெண்டாக தாங்க அதை பற்றி கேள்விப்படுறோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் மூணில் ரெண்டு படம் இதே கதையாக பேசுதே, அது என்னங்க அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. பிரம்மாண்டமாக படம் எடுத்து பல லாங்குவேஜில் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அது பேன் இண்டியன் சினிமா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு சாரார் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த வார்த்தைகள் எப்போலாம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி 1 & 2 வந்துச்சு, அதிரி புதிரி ஹிட்டாச்சு, இந்தியா ஃபுல்லாக ஏன் வேர்ல்டு வைடு போச்சு, எல்லா இந்தியன் டெரிட்டரியிலையும் படம் ஹிட்டானதன் காரணத்தினால அப்போது பிரபலமாக பேசப்பட்ட வார்த்தை தான் பேன் இண்டியன் சினிமா. ரொம்ப ரேராக ஒரு பாகுபலிக்கு நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையுமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டேஜில் இது இரிட்டேட் ஆகுதுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக அந்த பேன் இண்டியன் சினிமான்றது என்ன ஆச்சு, பாகுபலியுடைய சக்ஸஸ் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள அதாவது உலகத்திலேயே அதிகமாக படம் பார்க்குறது இந்தியா நாடு தான், டவுட்டே கிடையாது. மக்கள் தொகை அதிகம், கிட்டத்தட்ட 140 கோடி மக்களில் 80 கோடி பேர் வந்து திரையரங்களில் படம் பார்க்குறவங்க, செயின் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா இருக்குது, ஹாலிவுட் படங்களே நிறைய ரிலீஸ் ஆகுதுன்னும் பொழுது அழகாக ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி அதற்கு நடிகர் நடிகைகள் பல்வேறு மொழிகளிலிருந்து கொண்டு வந்து சேர்த்து பல பூக்களை கொண்டு வந்து ஒரு நாரில் சேர்த்து அந்த அதை மாலையாக கட்டி இந்தியா ஃபுல்லாக கொடுக்கறது இவ்வளோ தாங்க அப்படின்றது தான் பல பேர் சொல்லக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் இதில் சில மாறுதல்கள் இருக்கு. ராஜமௌலியே கூட பல இடங்களில் சொல்லியிருக்காரு, பேன் இண்டியன் சினிமா அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரோட சென்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அப்பீல் பண்ணக்கூடிய படமாக இருக்கணும், கிராண்டாக இருக்கணும், அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும், எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட்னு மறுபடியும் சொல்லுவார். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. துல்கர் சல்மான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மம்முட்டியுடைய மகன், தமிழ் மலையாளத்தில் பிரபலம். அவர் இந்த போர் அடிக்குதுங்க இந்த பேன் இண்டியா பேன் இண்டியான்ற வார்த்தையை கேட்டு, அது எப்படிங்க ஒரு மண் சார்ந்த ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதையை பண்ணிவிட்டு வெளியிலேருந்து நடிகர்களை கூப்பிட்டு வந்துட்டு மொத்த இடத்துலையும் அதை ரிலீஸ் பண்ணால் அது எப்படிங்க பேன் இண்டியன் சினிமானாக முடியும்? பேன் அமெரிக்கான்னு சொல்கிறாங்களா, எங்கேயாவது பேன் பிரிட்டிஷ் படங்கள்னு சொல்கிறாங்களா, நம்ம மட்டும் ஏங்க பேன் இண்டியா சினிமா சொல்கிறோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாருங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான பேர் இல்லாமல் பட் எல்லாருக்கும் சென்சிபிலிட்டிஸ் அப்பீல் பண்ண படங்கள் பலது இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜமௌலியா சொல்லியிருக்காரு, எனக்கெல்லாம் குருவாக இருந்த படம் லகான். அந்த படம் வந்து ஒரு பெரிய கருவை பேசிச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பேசிச்சு, நம்ம எல்லாருமே அதில் ஐடென்டிஃபை ஆனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேன் இண்டியன் சினிமா அப்படின்னா ஒரு மொழியில் படத்தை எடுத்து பல மொழிகளை டப் பண்ணி பல ஆர்டிஸ்ட்டை வச்சு போடுறது கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை நீ பார்த்து பிரயோகம் பண்ணுங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமாக, இல்லை எந்த மொழி படங்களாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக அதை பயன்படுத்தினா அப்புறம் அது ஹாலோவாயிடும், அதனுடைய பர்பஸ் சர்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேன் இண்டியன் சினிமான்னு சொல்கிறத விட எல்லோரும் ரசிக்கக்கூடிய படம், எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய படமாக எடுக்கிறோம் அப்படின்னு வேணாம் சொல்லலாம். பிகாஸ் பாலிவுட் சினிமான்னு இருந்த காலகட்டம் போய் அதன் நகர்த்தி இன்றைக்கி ரீஜனல் சினிமாஸும் நல்ல பேர் வாங்கியிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாள படங்கள் உலகெங்கிலும் பேசப்படுது, மிகப்பெரிய ஃபேன்ஃபேர் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஏன் கன்னட மொழி படங்கள் கூட யாஷ் பண்ண KGF, இன்ஃபேக்ட் KGF 1 வந்து அமைதியாக கன்னட படமாக எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆச்சு, டப் பண்ணிலாம் கூட அதனுடைய வெற்றி இன்றைக்கி KGF 2 பேன் இண்டியா சினிமான்னு சொல்ல வச்சிருச்சு. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலாட்டம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகுது, பட்ஜெட் ஜாஸ்தியாகுது, பிஸ்னஸ் ஜாஸ்தியாகுது, ஒன்றும் புரியலீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல படம், மண் மனத்தை சொல்லக்கூடிய படம், லோக்கலாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் அப்பீல் ஆகும்போது அது பேன் இண்டியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஈரானிய மொழி படங்களும் கொரிய மொழி படங்களையும் சொல்லலாம். பிகாஸ் அவங்க சார்ந்த கல்ச்சர், அவங்க சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசினாலும் உலக அளவில் அதுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், அதை பார்த்து ரசிப்பார்கள். அவங்க கலாச்சாரத்தை புரிஞ்சு கொண்டு அது கூட பயணித்து அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறவங்க இருக்காங்க. அதை நம்ம முன்மாதிரியாக எடுத்துப்போம். வெறும வந்து ஒரு கிராண்ட் பட்ஜெட்டும் 4 மொழியில் டப் பண்ணுறதுனாலையும் மிகப்பெரிய ப்ரொமோஷன் 360 டிகிரிஸ் போய் எல்லா இடத்துல உட்காந்து பண்ணுறதுனாலையும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் நம்ம ராஜமௌலி. அவர் பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்லும்பொழுது அது ஒரு கம்பீரம் இருக்கும், பல மண்ணுக்கு வந்து இந்த கதை பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும், தான் எடுத்தக்கூடிய கதை. அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா RRR படம் வந்து ஆந்திராவில் இருந்த 2 ஃப்ரீடம் ஃபைட்டரோட கதையை தான் புனைவாக பண்ணி அவர் கொண்டு போகிறாரு. ஸோ அந்த மண் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசினாலும் அதை கிராண்டாக பல விதங்களில் பேசி எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லலாம். வி கேன் டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ராஜமௌலி. இனிமேல் இந்த வார்த்தையை குறைச்சி பயன்படுத்துவோம், கரெக்டான இடத்துல பயன்படுத்துவோம்னு
நம்புகிறேன், நடக்கும் நம்பலாம். பட் இந்த மாதிரியான படங்கள் வருது இந்திய சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ட்ரெண்டாகவும் அதர் சைடில் நம்ம பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.